கோடநாடு எஸ்டேட்டில் ஆய்வு செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சசிகலாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் கோத்தகிரி ஊராட்சி தலைவர் ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சசிகலாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் ஆய்வு செய்ய தற்போது உயர்நீதிமன்றம் அனுமதி என்பதை வழங்கியிருக்கிறது. ஆய்வின் போது நடுநிலையுடன் செயல்பட வேண்டும், அங்கிருப்பவர்களை தொல்லை செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், எந்த வழக்கில் தற்போது நீதிமன்றம் இந்த கருத்தை கூறியிருக்கிறது? மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்ல அனுமதியின்றி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதால் அதற்கு வரி செலுத்த வேண்டும், விதிகளை மீறிய கட்டடத்தை இடிக்க வேண்டும் என்று கொடநாடு பஞ்சாயத்து தலைவர் பொன் தோஸ் வந்து கடந்த 2007 நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதனை எதிர்த்து கொடநாடு எஸ்டேட் மேலாளர் தான் அந்த ரவிச்சந்திரன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வந்து கொடநாடு எஸ்டேட்ல எந்த விதி முயலும் இல்லை என கூறி அந்த கோத்தகிரி பஞ்சாயத்து தலைவர் அனுப்பிய அந்த நோட்டீஸை ரத்து செய்து கடந்த 2008 உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் பஞ்சாயத்து தலைவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீடு மனு தான் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம், சி குமரமணி அவர்கள் இன்று இறுதி விசாரணைக்கு வந்தது. அப்போது வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் வந்து ஆஜராகி சொத்து வரி விதிப்பது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக மட்டுமே கொடநாடு எஸ்டேட்டுக்குள் நுழைய அனுமதி கேட்பதாகவும், 2008 கொடநாடு எஸ்டேட்டில் யாரும் உள்ளே நுழையாத முடியாத நிலை இருப்பதாகவும், கூடுதல் கட்டுமான பணிகள் மேற்கொண்டிருந்தால் என்ன செய்வது எனவும், ஆய்வு செய்தால்தானே அது தெரிந்து கொள்ள முடியும் என்று வாதிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக சசிகலா தரப்பு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஜி ராஜகோபாலன் வந்து என்ன தெரிவித்தார் என்றால், 2023 வரை சொத்து வரி செலுத்தப்பட்டுள்ளதாக கூறி அதற்கான ஆதாரங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். மேலும் வந்து அந்த கொடநாடு எஸ்டேட்டுக்குள் விதிமீறி மீறி எந்த கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படவே என்று தனி நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளதாக இவர் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதத்தின் போது குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் வந்து ஆய்வு செய்தால்தானே விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறதா என தெரிய வரும், அதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சசிகலா தரப்பு வழக்கறிஞர் வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை காரணமாக 2021 ஆட்சி மாற்றத்துக்கு பின்னரே ஆய்வு செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அவர் வந்து பதிலளித்தார். இதையடுத்து எஸ்டேட்டை ஆய்வு செய்யவும் சோதனை செய்யவும் அதிகாரிகளுக்கு முழு உரிமை உள்ளதாக கூறி உரிய விதிமுறைகளை பின்பற்றி ஆய்வு செய்யலாம் என்ற அனுமதி அளித்திருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள். ஆய்வின் மீது வந்து நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என்றும், அங்கிருந்தவர்கள் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது எனவும் உத்தரவிட்டு அந்த வழக்கையை முடித்து வைத்து இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.